ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மட்டன் போடாமல் காய்கறி மட்டும் போட்டு செஞ்ச நோன்புக்கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் பார்ப்போம் ரெண்டு கேரட் ரெண்டு பெரிய வெங்காய நீளமாக வெட்டி வச்சுக்கோங்க புதினா கொத்தமல்லி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க ஒரு கப் பட்டாணி ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகாவை கீறி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் கடல் பாசி மூணு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை தேவையான அளவு உப்பு ஒன்று ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கப் அரிசி அரை கப் கடலைப்பருப்பு அரை கப் துவரம் பருப்பை நல்லா அலசி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் கஞ்சி நல்லா குலைவாக இருக்கும் இப்போது அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கரில் எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சிருக்கேன் அதை நான் ஊற்றிக்கிறேன் நீங்கள் நெய்யும் ஊற்றலாம் எண்ணெயும் ஊற்றலாம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா பட்டை வகை எடுத்து வச்சுருக்கோம்ல அது போட்டுக்கலாம் பட்டை வகையெல்லாம் கொஞ்சம் பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினா போதும் வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே அதில் பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம் பச்சை மிளகா சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்குங்க இந்த கஞ்சிக்கு பச்சை மிளகா தான் காரம் அதனால் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதோடய பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கப் பட்டாணி வெட்டி வச்சிருக்க கேரட் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்குங்க காய்கறி கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் காய்கறி நல்லா வதக்கிகிட்ருக்கோம் வதங்கட்டும் அப்புறமா தண்ணி சேர்க்கலாம் இந்த கப்பால் தான் ஒரு கப் அரிசியும் அரை கப் கடலப்பருப்பும் அரை கப் துவரம் பருப்பும் எடுத்தேன் அதனால் இதே கப்பால் ஆறு கப் தண்ணி நான் ஊற்ற போகிறேன் அப்போ தான் கஞ்சி நல்லா கொழஞ்சி வேகும் இப்போது எடுத்து வச்சிருக்க கரம் மசாலாவும் தேவையான அளவும் உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க பத்தலைன்னா கூட அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ ஆறு உசல் வச்சுருங்க ஆறு உப்பில் வச்சா தான் கஞ்சி நல்லா குழஞ்சி வேகும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சூப்பராக கஞ்சி நல்லா குழஞ்சி வெந்திருக்கு எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இப்போ நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் நீங்களும் தண்ணி ஊற்றி உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போது தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு உப்பு சரி பார்த்துக்கோங்க ரொம்பவே சூப்பரான எம்மையான நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு மட்டன் சிக்கன் போட்டு தான் செய்யணும் இல்லை வெஜிடபிள்ஸ் போட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டில் நம்ம நோன்பு கஞ்சி ரெடி பண்ணிடலாம் இதை சாப்பிட்டா ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ